Hi friends and hi students, welcome to our channel. So, in this video, we will talk about the channel. In this video, we will talk about a job. So, this is the first time we have a video. Now, recently, data entry jobs in Skill India. So, we will talk about the job. So, we will talk about the job. So, we will talk about the jobs. So, December 15th, we will jobs daily. So, we will talk the explanation video. Just a hint on Telegram. So, Telegram link is in the description. Telegram link அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்க படிச்சிட்டு இருக்க ஸ்டூடண்ட்ஸ் அதான் சரி படிச்சு முடிச்சிட்டு டிகிரி கம்ப்ளீட் ஆனாலும் பரவாயில்ல யார் வேணாலும் உங்களுக்கு தேவையான ஜாப்ஸ் நீங்க சாய்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நாங்க ஒவ்வொரு டைம் கொடுக்கும்போது நாங்க கொடுக்கிற ஜாப் சில பேருக்கு சூட்டபிள் ஆகும் சில பேருக்கு சூட்டபிள் ஆகாது அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு ஸோ எல்லா ஜாப்ஸையும் நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்கடாமா ஸோ ஒவ்வொரு ஜாப்ஸ்லையும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ இந்த ஜாப் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்லேருந்து பண்றது தான் ஏன்னா நிறைய பசங்களுக்கு நான் ஜாப் கொடுக்கும்போது எனக்கு வெளிலே அனுப்ப மாட்டேங்க பேரண்ட்ஸ் தான் வீட்லேயே வேலை செய்யணும் ஸோ அந்த மாதிரி சில பேர் நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட் கூட வேலைக்கு போக யோசிப்பாங்க எல்லா பசங்களும் இப்போ அப்படி ஆயிட்டாங்க ஸோ அந்த அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு தான் இந்த ஜாப் இது ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் நான் வீட்லேருந்து ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒர்க் இது இந்த ஜாபை யார் ப்ரொவைட் பண்ணுறா அப்படின்னா கூகுள்லேருந்து டேரெக்டாக ப்ரொவைட் பண்ணுறாங்கடா ஸோ இதை வந்து ரெண்டு விதமாக நீங்கள் பண்ணலாம் இந்த ஜாப் இந்த ஜாபை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிட்டு கூகுள் ஜாப்ஸ் அப்படின்னு ட்ரை பண்ணி நீங்களே யூசர் நேம் அண்ட் லாகின்லாம் நீங்களே கொடுத்து உங்கள் பர்டிகுலர்ஸை ஃபில் பண்ணி நீங்களே என்ன பண்ணலாம் அந்த ஜாபை நீங்கள் பண்ணலாம் நீங்களே டேரெக்டாக கூகுளோட பேசி நீங்கள் என்ன பண்ணலாம் தாராளமாக பண்ணிக்கலாம் பட் வந்து நான் என்ன சொல்லணும்னா நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ஓரளவு கூகுள்லேருந்து வர மெயில் ஸோ எப்போ மெயில் வரும் ஸோ எப்போ வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க நம்ம இப்போ அன்றைக்கி இதை பண்ணோன்னா எதுக்கு அடுத்த ஒர்க்கை எப்போ தருவாங்க நம்ம எப்படி செலக்ட் பண்ணுவாங்க நிறைய ப்ரொசீஜர் இருக்குது ஸோ இது எல்லாமே சொல்லி கொடுக்குறதுக்கு ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு நான் நினப்பேன் நான் எப்போவுமே இது வரைக்கும் நம்மளுடைய மகளிர் மீட்டிங்லேருந்து கொடுக்குற எல்லாத்துலேயுமே ஒரு ட்ரைனர் நானே அரேஞ்ச் பண்ணுவேன் எப்போவுமே நான் என்ன பண்ணுவேன்னா நீங்களே ஒர்க் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறத விட யாரோ ஒருத்தவங்க சொல்லிக் கொடுக்கணும் இப்போ நம்ம V3 ஆட்ஸ் இருக்கு இல்லையா V3 ஆட்ஸ் ஜாப்லேயே என்ன பண்ண ஒரு ட்ரைனர் நான் போட்டு V3 ஜாப்ஸ்னால் இதுதான் V3 ஆட்ஸில் நாங்கள் ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் செலவு பண்ணால் எப்படி உங்களோட ஒரு பிங்கி உண்டியில் சேர்க்குற மாதிரி ஒரு காயின் சேர்க்க முடியும் ஒரு சின்ன சின்ன சேவிங் ஸ்டூடெண்ட்ஸோட பாக்கெட் மணிக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிறது அழகாக ப்ராப்பராக அவங்க ட்ரைனர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க ஒரு நாள் கூகுள் மீட்டில் இல்லை அதுக்கப்புறம் 1 வீக் ஃபுல்லாகவே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை மானிட்டர் பண்ணுவாங்க வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுறீங்களா 10 நாள் ஏன் பண்ணுறக்க அந்த அக்கௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டில் வரும் நீங்கள் ஏர்ன் பண்ண அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டில் வர வரைக்கும் உங்களை மானிட்டர் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு இன்கம் நீங்கள் வாங்குற வரைக்கும் கெட் பண்ணுவாங்க ஃபஸ்ட் இன்கம் வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்கள் நீங்களே பண்ணிக்கோங்கன்னு விட்டுருவாங்க ஸோ அது வரைக்கும் உங்களோட ஃபஸ்ட்டு இன்கம் வர வரைக்கும் உங்களை மானிட்டர் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம் ஏன்னா நான் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கிறேன் ஸோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லா விஷயத்தையும் சின்ன விஷயமா 1 by 1 சொல்லிக் கொடுக்கணும்னு நான் நினைப்பேன் ஸோ அப்போ என்னாங்கன்னா ஒவ்வொரு ஜாப்ஸ்லையும் எக்ஸ்போர்ட்ஸ் யாராவது பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா ஏற்கனவே ஏர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அவங்ககிட்ட பேசி இப்போ நம்பர் ரைட்டிங் ஜாபாக கூட இருக்கலாம் அது கூட என்ன பண்ண ஒரு ட்ரைனிங் ட்ரைனர் வெளியிலேருந்து அரேஞ்ச் பண்ணி அவங்க மூலமாக என்ன பண்ணால் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறம் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண சொல்லணும் எல்லாத்துக்குமே ட்ரைனர்ஸ் நான் ரெடி பண்ணிக்கோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கொடுப்பேன் நீங்களே பண்ணும்போது அது இன்கம் வரலனா யார்கிட்ட கேட்கணும்னு தெரியாது உங்களுக்கு பட் உங்களுக்கு ட்ரைனர் இருந்தாங்கன்னா இன்கம் வரல எனக்கு சேலரி வரலனா யார் மூலமாக அப்ரோச் பண்ணணும் எப்படி மெயில் போடணும் அவங்க எப்போ ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க எல்லாமே என்ன பண்ணணும் சொல்லித்தரதுக்கு ஒரு ஆள் இருந்தால் நல்லாயிருக்குன்றதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் நாங்கள் ஸ்கில் இந்தியாவிலேருந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோண்டாமா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன ஆகுனா நாங்களே அரேஞ்ச் பண்ணது ஸோ இதில் வந்து எங்களுக்கு எந்த ப்ராஃபிட்டும் கிடையாது பட் வந்து எங்களுக்கு கூகுள்லேருந்து எந்த இன்கமும் எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி நீங்களும் எங்களுக்கு எந்த இன்கமும் கொடுக்க மாட்டீங்க ஸோ வந்து எங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் போகணும்னா உங்களுக்கு இங்கிலீஷ் ஃப்ளூயன்சியே தெரியணும் ஸோ இங்கிலீஷ் எனக்கு பேச தெரியுமா இல்லையா ஒரு சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் நீங்கள் வெளியில் போய் பண்ணுவீங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எல்லா விஷயத்தையுமே இவங்க ட்ரைனிங்கில் சொல்லிக் கொடுக்குறாங்கடா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஜாப் வந்து கூகுள் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது ஸோ இதில் இதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய ஸ்கில் இந்தியாவோட குவாடினேட்டர் கீர்த்தி மேம் வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க அவங்களோட சேலரி ப்ரூஃப்லாம் எனக்கு அனுப்பினாங்க ஆக்சுவலாக அவங்க ஒரு 4 மந்த்ஸாக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க அவங்க ஸ்கில் இந்தியாவில் நிறைய பிரான்ச்சஸ் பார்த்துட்டுருக்கறதுனால அவங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து ரொம்ப ஒரு நாளைக்குன்னு சொன்னால் ஒரு மாதத்துக்கே ஒரு 18 மணி நேரம் தான் அந்த கூகுள் ஜாப்ஸில் ஒர்க் பண்ணுவாங்க ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளாம் ஒரு கூகுள் மேப்பில் ஒரு பிளேஸ் பார்க்குறோம்லடா என்ன மாதிரி இருக்குன்னா கூகுள் மேப்பில் ஒரு பிளேஸ் இருக்குன்னா அந்த பிளேஸ் கரெக்டாக அங்கே தான் இருக்கான்னு செக் பண்ணணும் இப்போ துபாயில் ஒரு ஸ்ட்ரீட் இப்போ வந்து அது வந்து ஒரு உங்களுக்கு ஒரு ட்ரைனிங்லேயே சொல்லிடுவாங்க ஸோ அந்த ஸ்ட்ரீட் அங்கே தான் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி சொல்லணும் அதுக்கு நீங்கள் போய் தான் செக் பண்ண அவசியம் இல்லை நல்லா நாங்கள் இப்போ நிறையவே ஒரு கோயிலெலாம் டெமோ பார்க்குறதுக்கு சில வீடியோ பார்க்கலாம் தெரியும் வண்டலூர் ஜூ வந்து லைவாக பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரி லைவாக பார்க்குற மாதிரி உங்களுக்கு சில அலாட்மெண்ட் அவங்களே உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க அது மூலமாக நீங்கள் ஜூம் இன் பண்ணி அந்த இடத்துக்கு போய் பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுவோம் அங்கே இந்த ஸ்ட்ரீட் தான் இருக்குது இந்த லாங்கிடியூட் இந்த ஆட்டிடியூட்லாம் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் சொல்லணும் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒர்க் இருக்கும் ஸோ அது மாதிரி நிறைய ஒர்க்கு சொல்லுவாங்க ஃபில் பண்ணி பண்ணி அது எல்லாத்தையுமே இந்த ட்ரைனிங் உங்களுக்கு அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க ட்ரைனிங் மீன்ஸ் 1 to 2 months வரைக்கும் அவங்க உங்களை மானிட்டர் பண்ணுவாங்க ஸோ இந்த ஜாபில் அவங்க அதிகபட்சம் ஒர்க் பண்ணது 18 hours ஒரு மாதத்தில் 18 மணி நேரம் தான் அவங்க வேலை பார்த்தாங்க அவங்களோட இன்கம் பாருங்கள் 20 USD ஒரு யூஸ்னால் 75 ரூபாய் 80 ரூபா கிட்ட வரும் அப்போ என்னாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ இன்கம்னு பார்த்துக்கோங்க ஓகேவா அதே மாதிரி பாருங்கள் அடுத்த மாதம் இவங்க பண்ணுறது 186 இன்கம் $108 வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க 108 USD ஸோ இது
இது அவங்க வந்து அக்டோபர் மந்தில் சிஎஸ்சியில் நிறைய ஒர்க் இருந்துச்சு, ஸ்கில் இந்தியாவில் நிறைய அட்மிஷன் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு, ஸ்காலர்ஷிப் ஒர்க்லாம் போயிட்டு இருந்தது. ஸோ அதனால் அதை பார்த்துட்டு இருந்ததுனால அவங்களால இந்த ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அதனால் அவங்க $27 தான் அவங்களால் ஏன் பட முடிஞ்சுது, ஓகேவா? ஸோ அது இல்லாத டைமில் அவங்களால தாராளமான படிச்சு நிறையவே பட முடிஞ்சுது. ஸோ இதில் உங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ நம்மளுடைய ஸ்கில் இந்தியாவில் நாங்கள் என்ன பட போகிறோம்னா, இப்போது எங்களுக்கு இதில் என்ன லாபம்னா, நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இந்த ஜாபுக்கு நீங்கள் போகணும்னா உங்களுக்கு இங்கிலீஷ் முடிச்சதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். ஸோ அப்போ நாங்கள் என்ன பட போகிறோம்னா, இங்கிலீஷ் நீங்கள் முடிக்கிறதுக்கு சர்டிஃபிகேட் சிஎஸ்சி ஸ்கில் இந்தியாவில் ஒரு கோர்ஸ் இருக்குது, அந்த கோர்ஸை நாங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். அதை 4 days நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா, இந்த நாள் நீங்கள் அந்த கோர்ஸை படித்தா மட்டும், நாங்கள் ஸ்கில் இந்தியாவில் நீங்கள் எங்ககிட்ட படிச்சிங்க அந்த கோர்ஸ் அப்படின்னா, அந்த பிள்ளைங்களுக்கு எங்ககிட்ட படித்த பசங்க நாங்களே வேலை வாங்கி தரோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களே என்ன நாங்களே 2 months நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம். 2 months மீன்ஸ் மினிமம் ஒரு 50 நாள் ட்ரைனிங் இருக்கும். ஸோ ட்ரைனிங் மீன்ஸ் நாங்கள் ஒர்க் பண்ண சொல்லுவாங்க, இன்றைக்கி லாகின் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஒர்க் பண்ணுங்க, எப்படி மெயில் போடுங்க, இது போடுறதுக்காக உங்களுக்கு ஃபஸ்ட்டு இன்கம் நீ என்றைக்கு வாங்குறியோ. சில பசங்க ஸ்மார்ட்டாக இருப்பாள், ரெண்டே நல்ல வேலையை கற்றுட்டு ஒரு 15 நாள் நல்லா ஒர்க் பண்ணுவோம், 15 நாளே மேம் எனக்கு வேலை புரிஞ்சிருச்சு நான் போட்டுக்கிறேன் எனக்கு மோனே மேனேஜ் பண்ண முடியும் மேனேஜ் பண்ணலாம். சில பசங்க அந்தளவு கிராமத்தில் வந்திருப்பீங்க, ஸோ உங்களுக்கு அந்த தெரியாது. ஸோ ஒவ்வொரு டைம் நீங்கள் என்ன பண்ணலாம், எங்கள் ட்ரைனர்கிட்ட நீங்கள் கேட்டு என்ன பண்ணலாம், மினிமம் 2 months வரைக்கும் எங்களுடைய காண்டாக்டில் நீங்கள் இருக்கலாம். அந்த 2 மாதத்துக்குள்ள கண்டிப்பாக உங்களை 1 மாதம் இன்கம் வந்து வாங்க வச்சுருவாங்க. அதுதான் இதில் பெரிய பெரிய அட்வான்டேஜ். இதில் நல்லா ஒர்க் பண்ணணும், ஆக்சுவலாக டைம் பாஸ்க்கு பண்ணணும்னு பண்ணாதீங்க, ஏன்னா ஹார்ட் ஒர்க் போட ரெடியாக இருக்குங்கிறவங்க மட்டும் தயவு செஞ்சு எங்களை அப்ரோச் பண்ணுங்கடா. இந்த வீடியோவில் நான் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம், என்னால் ஹார்ட் ஒர்க் போட முடியும், நான் நல்லா ஒர்க் பண்ணுவேன், எனக்கு சொல்லிக் கொடுங்க நான் சூப்பராக பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிற பிள்ளைங்க மட்டும் தயவு செஞ்சு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதர்ஸ் ப்ளீஸ் தயவு செஞ்சு உங்கள், ஏன்னா வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு ஜாப்ஸில் நான் அப்ளை பண்ணேன், ஒரு டேட்டா என்ட்ரி ஜாப், ஜஸ்ட் சிம்பிள் ஒரு காபி பேஸ்ட் ஒர்க். ஸோ அதுவே வந்து நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறது முடியலன்னு சில பசங்க சொன்னாங்க. நைட் ஷிஃப்ட் சொல்லுங்கள் சார், நைட் ஷிஃப்ட் தான் அந்த ஒர்க்கு. ஸோ நீங்கள் எவ்வளோ ஏர்ன் எவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேலரி கிடைக்கும். மந்த்லி 12,000 உனக்கு சேலரி கொடுக்குறோன்னா உனக்கு ஈஸியாக கொடுத்துட மாட்டாங்க. நீ வீட்லேயே உடம்பும் வீட்லேயே உட்காந்து நீ வேலை செய்கிற அப்படின்னா, இப்போ வெளில போய் கேட்டு பாருங்கள், ஒரு ஆஃபீஸில் உட்காந்து 4,000 வாங்கிட்டு இருக்காங்க, 5,000 வாங்கிட்டு இருக்காங்க ஜாயின் பண்ணும்போது. உனக்கு ஜாயின் பண்ணும்போது அங்கே 12,000 சேலரி தரேன்னு சொன்னாங்க டேட்டா என்ட்ரி ஜாப். 12,000 நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். ஒரு நாள் நீ தூக்கத்தை விட்டுட்டு நீ இருந்தனா கண்டிப்பாக உன்னோட தூக்கத்தை விட்டுன்னு வேலை செய்யறதுக்கு அவங்க ரீசனபிள் காசு கொடுக்குறாங்க. ஸோ நீ ஒர்க் பண்ணனா உனக்கு ஏர்ன் கிடைக்கும். நான் ஒர்க் பண்ண மாட்டேன் லேசி பாய், நான் சும்மா லேஸ் டைம் வேஸ்ட் தான் ஒர்க் பண்ணுறேன், என்னால் வந்து பண்ண முடியாதுன்னா நீங்கள் பண்ண முடியாதுன்னா ஒத்துக்கணும், உங்களால் முடியலங்கிறது. பட் வந்து ஒர்க் கஷ்டமாக இருக்குது, ஒர்க் கஷ்டமாக இருக்குது மீன்ஸ் அதை ஒர்க் கஷ்டமாகனு சொல்லலை, நான் நைட்லாம் முழிக்க முடியல. ஸோ நைட் ஷிஃப்ட்னாலே நைட் முழிக்கிறது தான் நைட் ஷிஃப்ட் ஒர்க்கு. ஸோ வந்து இப்போ உள்ள பாய்ஸ் எல்லாமே லேசியாக, கேர்ள்ஸுமே சரி, எந்த ஒர்க்குமே சரி, அவங்களுக்கே வந்து ஏர்னிங்ஸ் சேலரி மேலே கண்டிருக்க தேவையில்ல, இந்த ஒர்க்கில் நல்லா பண்ணணுங்கிற எண்ணம் நிறைய பேர்கிட்ட இல்லை. ஸோ இந்த 4 months நான் பார்த்த வரைக்கும் வேலையில்லா பட்டதாரிங்கிற வார்த்தை வந்து நான் தப்புன்னு நினச்சிட்டுருந்தாயோ அவங்கள எவ்வளோ ஹர்ட் பண்ணுவேன், பட் அந்த வார்த்தையை மாற்றி லேசி பாய்ஸ்னால் வைக்கணும், லேசி கேர்ள்ஸ்னால் வைக்கணும். ஸோ வந்து நல்லா உழைக்க தெரிஞ்சவங்களுக்கு வேலை கிடைக்கும், உழைக்க தயாராக இருக்கிறவங்களுக்கு இருக்கும். நான் வந்து காலாட்டிட்டு உட்காந்துருப்பேன், எனக்கு வீட்டிலே ஒர்க் இருக்கணும், ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒர்க் இருக்கணும், நல்ல சேலரியும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இட் வாஸ் எனக்கு வந்து இட் இஸ் மீனிங்லெஸ்ன்னு தோணுது. நீங்கள் படித்த டிகிரிக்கு வேல்யூ இல்லைங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ ஹார்ட் ஒர்க் போடுறவங்களுக்கு மட்டும்தான் மகிழ்த்து மகிழ்ச்சியும் வந்து சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஹார்ட் ஒர்க் போட ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஓகேவா? ஸோ ஓகே, இதில் வந்து இதுக்கப்புறம் நீங்கள் ஓகே இதில் அந்த ஜாப் பண்ண வில்லிங்காக இருக்கேன், இது வந்து ஓகே நான் ட்ரெயின் பண்ண ரெடியாக இருக்கேன், நான் ட்ரெயினிங் கற்றுக்க ரெடியாக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். இப்போது இதுக்கு உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் தான் நீங்கள் வந்து கூகுளில் நீங்கள் இங்கிலீஷ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் முடிச்சிட்டிங்கன்றதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் நீங்கள் அதில் வந்து வேலையை கொடுப்பாங்க, ஓகேவா? ஏன்னா வந்து ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான பேர் ஆன்லைனில் அவங்களே அப்ளை பண்ணுறாங்க, அதில் இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஏதாவது கோர்ஸ் முடிச்சிருக்காங்கன்னு செக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த கோர்ஸ் கொடுக்குறோம், இது ஸ்கில் இந்தியாவில் கொடுக்குற கோர்ஸ். ஸோ இது வந்து பிரிட்டிஷ் கவுன்சிலு சொல்லுவாங்க, இது வந்து உங்களுடைய இங்கிலீஷ் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஏன்னா கூகுளில் தமிழில் அனுப்ப மாட்டாங்க, எல்லா மெயிலுமே இங்கிலீஷ்லாம் வரும். நீங்கள் அனுப்புனதுக்கான ரிப்போர்ட்டு, உங்களோட சேலரி, நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க ஒரு இன்டர்வியூ வைப்பாங்க, அந்த இன்டர்வியூவில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டாலும் உங்களுக்கு $40 தருவாங்க. அந்த எக்ஸாம் எழுதி நீங்கள் ஒரு ரிட்டன் எக்ஸாம் எழுதுறதுக்கு $40 உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுமாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க, எல்லா கம்யூனிகேஷனும் இங்கிலீஷில் தான் வரும், மெயிலில் தான் வரும், மெயில் பார்க்க தெரியணும், திரும்பி அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு மெயில் பண்ண தெரியணும், இது எல்லாமே இங்கிலீஷ் நாலேஜ் தான், ஓகேவா? ஸோ இந்த பிரிட்டிஷ் கவுன்சில் பார்த்தினா ஃபுல் வீடியோவும் நம்மளுடைய மகிழ்வுத்து மகிழ் டீமில் பிளேலிஸ்ட்டில் ஸ்போக்கன் இங்கிலீஷ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அந்த பிளேலிஸ்ட்டில் இதுக்கான வீடியோஸ்லாம் கொடுத்துருக்கேன். வீடியோஸ் மட்டும் தான் நீ நாலேஜ், நான் என்ன நினச்சேன்னா பசங்களுக்கு நாலேஜ் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை நான் வந்து நம்மளுடைய வீடியோ நான் கொடுத்துருந்தேன். பட் இருந்தாலும் இவங்க சர்டிஃபிகேட் கேட்குறாங்க, அப்போ நீங்கள் வேறு வழியில் இந்த கோர்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த கோர்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 5 certificate கிடைக்கும், சரி 4 certificate கிடைக்கும், பேசிக் லெவல், பிகினர், இன்டர்மீடியட், அட்வான்ஸ்ட், மொத்தம் 4 level ஆஃப் சர்டிஃபிகேட் கிடைக்கும். 4 level ஆஃப் சர்டிஃபிகேட் மொத்தமாக ஆக்சுவலாக 3,275 ரூபா இந்த கோர்ஸ், 4 கோர்ஸும் சேர்த்து. ஸோ இதில் ஆதார் கார்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு 2,775 ரூபா சப்சிடின்னு சொல்லுவாங்க, மானியம்,
மத்திய அரசு வழங்குற மானியத்தை நாங்கள் ஸ்கில் இண்டியாவிலேருந்து நாங்கள் வாங்கி கொடுப்போம். ஓகே, அப்போ நீங்கள் என்றைக்கு பேமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த டேட்டில் நாங்கள் இந்த பொண்ணுகிட்ட ஆதார் கார்டு இருக்குது, அவள் வந்து நம்மளுடைய இந்திய நாட்டோட பிரஜை தான், இவள் படிக்கணும்னு நினைக்கிறா, ஸோ இவங்களுக்கு மானியம் கொடுக்கணும், நாங்கள் மெயில் போட்டு மீதி அமௌண்ட் உனக்காக கவர்மெண்ட் பே பண்ணணும். ஓகேவா? அப்போது நீங்கள் 1000 ரூபா பே பண்ணிங்கன்னா மீதி 2275 ரூபா யார் பே பண்ணுறா? உங்களுக்காக கவர்மெண்ட் பே பண்ணுறாங்க. அந்த கவர்மெண்ட் அப்ளை பண்ணி தரது யார்? இந்த ஸ்கில் இண்டியாவில் சிஎஸ்சிலேருந்து அவங்க உங்களுக்கு மானியத்தை அப்ளை பண்ணி அவங்க கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ என்னால் 999 என்னால் பே பண்ண முடியாது மேடம் அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பீங்க. ஏன்னா நான் வந்து எந்த ஒர்க்குமே பார்க்கல, நான் படிச்சுட்டுருக்கேன், என்னால் எப்படி 1000 ரூபா பணம் கட்டி படிக்க முடியும் அப்படின்னு சொல்கிற பிள்ளைங்களா இருந்தீங்கன்னா, ஸோ அவங்க என்ன உங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறாங்கன்னா 50% 50% 500 ரூபா நீங்கள் கட்டி இந்த கோர்ஸை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. மீதி 500 ரூபா கோவில்பட்டியில் உள்ள ஸ்கில் இந்தியா கோஆர்டினேட்டர் சார் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் பே பண்ணுறேன். ஸோ மகிழ்த்து மகிழ் டீம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் என்ன பண்ணுறேன், நான் பேமெண்ட் பண்ணி தரேன், நான் 500 பே பண்ணுறேன், அந்த பொண்ணை 500 பே பண்ண சொல்லுங்கள். ஆனால் இந்த 500 நான் பே பண்ணேனே, அதை அந்த பொண்ணோட ஃபஸ்ட்டு மந்த் சேலரி வருமா எனக்கு அந்த பொண்ணை கொடுத்துடணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படியா வில்லிங்காக இருக்கீங்க, நான் 500 பே பண்ணி படிக்கிறேன் மேடம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் லிங்க்னு ஒன்று கொடுத்துருக்கேன், அது மூலமாக என்னோடய அஃபிஷியல் நம்பருக்கு உங்களுடைய ரெசியூம் சென்ட் பண்ணுங்கள். திரும்பவும் சொல்ல, ரெசியூம் இல்லாதவங்களுக்கு நான் ஜாப் வாங்கி தர அளவுக்கு நான் இன்னும் பெரிய ஆள் ஆகலை. ரெசியூமே இல்லை மேடம், எனக்கு வேலை வாங்கி கொடுக்கணும் தயவு செஞ்சு கேட்காதீங்க. ஏன்னா கூகுளில் நீங்கள் ஜாப் வாங்க தரப்போறேன்னா சும்மா கிடையாது, ஒரு ரெசியூமே ஒரு ப்ரௌசரில் போய் வாங்குங்க, இல்லை நீ உட்காந்து லேப்டாப் டைப் பண்ணுங்கள், ரெசியூம் போய் டைப் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க, அது இல்லைன்னு ரொம்ப கஷ்டம். சப்போஸ் ரெசியூம் வேணாலும் சொல்ல, நான் நம்ம ஸ்டாஃப் மூலமாக உங்களுக்கு வீட்லேருந்து அரேஞ்ச் பண்ணி தர ரெடி பண்ணுறேன். ஓகேவா? தென் அடுத்தது என்ன அப்படின்னா, இதில் நீங்கள் 500 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா 24 ஹவர்ஸில் உங்களுடைய மெயிலுக்கு மெயில் ஐடி நீங்கள் என்ன கொடுக்குறீங்க, அந்த மெயில் ஐடிக்கு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வந்துடும். வந்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம், 4 டேஸ் உங்களுக்கு டைம், அந்த 4 நாளைக்குள்ளே டே 7 மணிக்கு ஒரு 4 மணிக்கு எஞ்சிலாம் படிச்சிடலாம், ஒரு 6-7 மணி வரைக்கும், நைட் ஒரு 4:00 to 8 படிச்சுனா கூட சீக்கிரம் முடிச்சிடலாம். அப்படியே ஒரு 4 நாள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி 4 சர்டிஃபிகேட் வரும். சர்டிஃபிகேட் வந்த உடனே நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் எங்களுக்கு டவுன்லோட் பண்ணி ஒரு ஆப் மூலமாக படிக்கணும். அந்த ஆப் வந்துனா ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் நம்மளுடைய யூடியூப்பில் சொல்லியிருப்பேன், பார்த்துக்கோங்க. தென் அந்த படித்து முடிச்சு சர்டிஃபிகேட் வந்துருச்சுன்னா, சர்டிஃபிகேட் வந்த உடனே எங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களை ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணிப்பாங்க. ஸோ நம்மளுடைய மகிழ்ச்சி மட்டும் ஒரு 25 வேக்கன்சி தான் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 25 பேர் மட்டும்தான் நான் செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக நம்மளுடைய டெலிகிராம் மெம்பராக இருக்கணும், ரெண்டாவது நம்மளுடைய சப்ஸ்கிரைபராக இருக்கணும், இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஃபார்வர்ட் பண்ணுவோம். ஓகேவா? தென் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே காண்டாக்ட் லிங்க் எனக்கு வாய்ஸ் நோட் கொடுங்க, அப்போ தான் எனக்கு தெளிவாக தெரியும். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்மா. இதுமாதிரி நிறைய டெய்லி அப்டேட்ஸ் December 15th டெய்லி வரப்போது, ஸோ பீஸ்ஃபுல்லாக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்.